பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தசரா விழா கொண்டாட்டத்தின் போது நேரிட்ட ரயில் விபத்தில் 50-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜோடா பட்டக் பகுதியில் தசரா கொண்டாட்டத்தின் போது ராவணன் உருவபொம்மையை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. உருவபொம்மை எரிக்கப்பட்ட போது பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் ஆர்வத்துடன் கொண்டாடினர். அப்போது பலர் தண்டவாளத்திலும் நின்றிருந்ததாக தெரிகிறது. பட்டாசுகள் வெடித்தபோது சிலர் சிதறி ஓடியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது ஜலந்தரிலிருந்து அமிர்தசரஸ் நோக்கிச் சென்ற ரயில் அவர்கள் மீது மோதி நிகழ்ந்த விபத்தில் அப்பகுதியே இரத்த களரியாக மாறியது. இந்த விபத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 50-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொண்டாட்டத்தின் போது 700-க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் கூடியிருந்ததாகவும் பட்டாசு வெடிக்கும் ஓலியில் ரயில் வந்ததை மக்கள் கவனிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்திருக்கும் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங், இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணமாக 500,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார். காயமடைந்தவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு உடனடியாக செல்வதாகவும் மீட்புப் பணிகளை நேரில் கண்காணிக்க உள்ளதாகவும் முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங் தெரிவித்திருக்கிறார். பஞ்சாப் மாநில அமைச்சர் நவ்ஜோத் சிங் சித்துவின் மனைவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தசரா விழாவில் இந்த சோகச் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அவர் கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது.